हाय हाय என்னையா உடையவே ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கே. பேர கவனிச்சியா? சிக்கல் சாரித்தே, இந்த சிக்கல்ல சிக்கி எப்படி ஜெயிச்சு வரான்னு பாப்போம். ஆரம்பிக்க சொல்லு. என் மகன் விஷ்ணு மிலிட்டரி பார்டர்ல நின்று நாட்டை காப்பாத்தினவன். 4 வருஷம் அவங்க அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனா சரியான நேரத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்திருந்தா உசுரை காப்பாத்திருக்கலாம்னு சொன்னேன். முதல்ல வீட்டை பார்ப்போம், அப்புறம் நாட்டை பார்ப்போம்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வந்துட்டான். சம்பளம் என்னமோ கம்மி தான், ஆனால் மனநிறைவு அதிகம். மனநிறைவோடு இருக்கும். 2 கிலோ அரிசி கொடுன்னு கடையில் போய் கேட்டால் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? தேவைக்கு இருக்குங்க. தேவைக்கு அதிகமாக பதுக்கி வச்சுருந்த கதையெல்லாம் என்னாச்சுன்னு தெரியுமில, தூக்கி குப்பையில் போட்டாங்க. பாதி போய் கம்பியை நிறுத்திடுறேன். அப்பா அப்பா ப்ளீஸ் சர்ரா, தம்பி இதுவரைக்கும் 1000 உசுரை காப்பாற்றிருப்பேன். அப்பா 1362 புள்ளி ஓரத்தோட பேசுறாருப்பா. சிக்கலை அசைக்க முடியலையே. ரோட்ல போகும்போது முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து இன்னைக்கு நான் உசுரோட இருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ரொம்ப நன்றியும் பாங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதுவரைக்கும் தம்பியோட ஆம்புலன்ஸில் 146 பிரசவம் ஆயிருக்கு. பொம்பளை புள்ள பிறந்தா விஷ்ணு பிரியா, ஆம்பளை புள்ள பிறந்தா விஷ்ணு பிரியன் தான் பேர் வைப்பாங்க. பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அரிசி கிடைக்குமா? யாராவே கஞ்சி சேதவிழா இருப்பா. என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் தூக்க சொல்லு. அப்பா கொஞ்சம் தூக்கி விடுங்க. நம்மளால அடுத்தவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன், ரோட்ல ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா ஐயோன்னு துடிக்கிறவன், 2 பேரும் உண்மையா நேசிச்சா சேர்த்து வைக்கணும்னு தவிக்கிறவன். மயம் பெருமைய அப்பர் பாட்டா பாடுறாரு. எழுதி கொடுத்துருப்பேன். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறவன், பெண்ணை தெய்வமா நினைக்கிறவன், நட்புக்காக உசுரியே கொடுக்கிறவன். என்னடா ஒரு ரியாக்ஷனும் இல்ல, அள்ளி விடுறோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. போற வழியில உசுருக்கு போறவங்களுக்கு தம்பியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாப்ல பாதி டாக்டர். என்னையா போற போக்குல ஓம் போஸ்டையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆமால, அவர் டிரைவர் தானே? டிரைவர்லாம் கிடையாதுங்க, பைலட். இருப்பா இருப்பா இருப்பா. வண்டி ஓடிட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாப்ல? புடிச்சிட்டாங்க இல்ல? ஆமா ஆமா. அந்த அந்த மூஞ்சியை பாருங்க, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மூஞ்சியா? அது எல்லாம் விசுனு சொல்ல சொல்ல செய்யறவையா? என்னடா இதுக்கு மூஞ்சில ஒரு காரியத்து போயிருக்கலாம். ஃபுல் டீடைலும் சொல்லியாச்சு, இதுக்கு மேல உங்க இஷ்டம். உண்டு இல்லைன்னு 2ல் 1 சொல்லுங்க. டேய் வைகுண்டம், ஏதாவது பண்றா? இல்ல. என்னது? டேய் தட்டதீடி வீட்டு கிளம்புங்க. யாராவன் யாராவன் டேய் சும்மா நீ சத்தம் போடுதா? ஆமா. டேய் 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 வீட்டுக்கு வந்தீங்க என்ன மரியாதை இருக்கு? ஒரு பெரிய மனுஷன் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நம்ம உல்டா ஸ்கிரீன் பிளே குட்டியை குழப்பினதாக்கா மீன் பிடிக்க முடியும். என்ஜாய் என்ஜாய்.